சென்னை இப்போ சிங்கப்பூர்ல சென்னை ட்ரெய்னிங் சூப்பர் மார்ட். மருத்துவமனையில் மாதிரி மகிழ்ச்சி எங்கே இருக்காது, அது போகும்போதே சிரமமாக போயிடும். போய் உட்காந்தார் பேஷண்ட்டு, ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. நோயை ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருக்காரு, பக்கத்தில் இருக்க தெர்மாமீட்டர் வாயில் வச்சு விட்டார். என்னங்க சும்மாரி அந்த ஆள் துணை 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 பேசிக்கிட்டு, நீ நோயை சொல்லுங்களே அந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் வச்சானு பேச இப்போ சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, ஒரு ஆப்ரேஷன் பண்ணலாம்னு வந்திருக்கேன். நீங்கள் தான் எனக்கு ஒரு காரியம் பண்ணணும், ஆப்ரேஷன் மட்டும்தான் நான் பண்ணுவேன், காரியம் வந்து நீ ஐயரை வச்சா பண்ணணும், அதுக்கு நாங்கள் வேலை வர இல்லைங்க. அதை சொல்லுங்க, இப்படி பேசினேன் நாங்கள். சரி, உங்கள் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன வசதி இருக்குது, எங்கேயே அடக்க பண்ணலாம், சுடுகாடு நாங்கள் உள்ளே வச்சுருக்கோம், நீங்கள் வந்து சிரமப்பட்டுக்கிட்டு போகணும். அவன் முதலிலேயே அவனுக்கு குளம் நடுங்கிருச்சு, இந்த சுடுகாடு வரைக்கும் கொண்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி. வந்து ஒரு வித்தியாசமான ஆசை வீட்டுக்காரு, ஏன்னா நம்மளே ஆஃபீஸுக்கு போகிறோம், வேலை செய்கிறோம், கஷ்டப்படுறோம். வீட்டுக்காரி அவ்வாட்டுக்கு வீட்டில் படுத்துட்டு சமைக்கிறோட வேலை முடிஞ்சு வச்சு, கடவுள்கிட்ட போய் என்னைய ஒய்ஃபாக மாற்றிருங்க, அவளை கணவனாக மாற்றிருங்க, ரொம்ப சிரமமாக இருக்கு, பற்றி அவளுக்கு கஷ்டம் தெரியும். மாற்றியாச்சு, மறுநாள் ஆஃபீஸுக்கு போயாச்சு. ஒரு மனைவியாக மாறினவர் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கார், அன்னைக்கு நைட்டு கூப்பிட்டாங்க, அரு கணவனாக மாறினது வாங்க முடிஞ்சு, மறுநாள் வந்து கடவுளே நம்மளுக்கு இது வேணாம், மறுபடி என்னை ஆம்பளையாக மாற்றிடும், அதுக்குன்னு ஒரு 10 மாதம் இருக்கும், நீங்கள் கற்பமாயிருக்கீங்க, குழந்தை பிறக்க வேணாமா அப்படின்ட்டு அது வரைக்கும் ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. இப்போ என்ன செய்ய முடியும், இது ஈஸியாக நடக்கும். அதே ஒரு அம்மா கத்திருக்கு, ஐயோ மாடு துரத்துது, என் புருஷனை மாடு துரத்துது, என்ன செய்யணும் என்ன செய்யணும், இந்தாங்க இதன் செல்லு ஒரு போட்டோ மட்டும் எடுத்து கொடுங்க, ஏன்னா அவன் போன பின்னாடி கண்ணீர் அஞ்சலிக்கு, இப்போ என்னமோ காப்பாற்றுதுன்னு சொல்லி பின்னாடி ஓடி வந்திருக்காங்க. ஏன்னா இடக்கு மடக்குன்றது இயல்பான விஷயம் நம்ம ஊரில். இப்போ ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு கிழக்கு அப்படி கிளு கிளுக்குன்னு காட்டோம்னா சிரிக்கும், அதே ஒரு 85 ஸ்பாட்டிகிட்ட போய் கிளுங்கன்னா சப்புன்னு செவிலி சேர்த்து இருப்பார், ஏன்னா என்னடா நினச்சிருக்கா அப்படின்னு சொல்லி. குடும்பமே கூறுவட்டை குடும்பம்னு நினச்சி அம்மளை அசிங்கப்படுத்திப்படுவாய் அந்த இடம் பார்த்து. ஏன்னா பேசுகிறாலே இன்றைக்கி குதர்க்குமா பேசுகிறால் நம்ம ஊரில் அதிகம். ரொம்ப சோகத்தோடு காலைல உட்காந்தார், என்னையா ஏன் இப்படி உட்காந்துருக்க, வீட்டுக்காரிக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு சொல்லி 30 வருஷமாக ட்ரை பண்ணுறனியா முடியலை, ஏன் என்ன அவள் வாடகை ஏக்கிறையில தான் குறிக்கோளாக இருக்கா, அவள் இப்போ ஒய்ப்புக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா, இங்கே அவள் கீழே ஐடியா பண்ணியிருக்கான். இப்போ ஏதாவது ஐடியா தெரியனா, ஜப்பான்காரன் வேலை செய்யாட்டி செத்து போயிடுவான், நம்மால் குதர்க்குமா பேசாட்டி செத்து போயிடுவேன், ஒரு மாதிரி வரச்சிருந்தோம் பேச்சே பாருங்களேண்ணா. ஒரு நண்பர் கூப்பிட்டாங்க, இதில் ஒருத்தர் சொல்கிறேன், இதில் கரண்ட் இருக்குது இந்த வயரில், இன்னொருத்தர் இதில் கரண்ட் இல்லை, மூணாவதில் கூப்பிட்டு நீ தொட்டு பாரு அப்படின்னு. ஏண்டா இருக்குன்னு சொல்கிறதுக்கு நீ, இல்லைன்னு சொல்கிறக்காவே, இல்லாமல் போகிறதுக்கு நான், பிச்சு பிரி பிச்சு உங்களை, இது வந்து ஆள் தேடிக்கிட்டு இருப்பாங்க. என்ன பொழுது ஓலைனா ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க, மந்தையில் உட்காந்து நான் யார் கிடப்பேன் அப்படின்னு சொல்லி வழி பார்க்குறேன். எனக்கு ஏன்னா நம்ம ஒரு விஷயம் சொன்னால், ஒரு சின்ன பையன் வந்தேன் வந்து, அங்கிள் அமெரிக்காவில் பாடுற பாட்டு ஒன்று பாடவா, நல்லா இருக்குமே நான் இதுவரை கேட்டதில்லை பாடும். என்னடா இது அமெரிக்காவில் பாடுறது, இங்கே கேட்காது அப்படின்னு அவன் வீட்டுக்கு போயிட்டேன். இப்போ நான் எனக்கு என்ன வேறு வேலையே இல்லாமல் நான் உட்காந்துருந்தேன், 25 வேஸ்ட் செலவாக எனக்கு போச்சு. அப்போ அதுக்குன்னு சின்ன பிள்ளை அப்படி தான் இருக்கேன், ஏன்னா ஒரே வரியில் முடிப்பாங்க, ஏ தம்பி ஸ்டேஷன் மாத்திரக்கு சிரமப்பட்டு இங்கேருந்தே சொல்கிறார், ரேடியாவை சிலவனில் வை, வேணாப்பா நம்ம வீட்டிலே இருக்கட்டும், கொஞ்சம் இந்த கடல் தாண்டி நீச்சடிச்சு அங்கோயா வச்சுட்டு சொன்னார், இது வேற எங்கேயும் பேச முடியாது. இப்போ இன்னொரு கால் கேட்டார், கூண்டுக்கிட்ட சிங்கம் கூட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்படியே எட்டி பார்க்கக்கூடாதுப்பா, இப்போ சிங்கம் திடீர்னு வெளியே வந்துச்சுன்னா என்ன செய்வே, பிடிப்பேன் சிங்கத்தையா, இல்லை ஓட்டம் இது பிடிப்பேன், ரெண்டு பேர் வாங்கி விட்டார் சின்ன பையன் எப்படி பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நேற்று வந்து டச்சிங் ஸ்டோரி சொல்லுவா உங்களுக்கு, ஏன் சொல்லு கேட்கலாம். ஒரு பையன் நடந்து போகிறான், அப்போ ஒரு நாய்க்குட்டி இருக்குது, அதை அப்படி தொட்டு பார்க்குறேன், மறுபடியும் நடந்து போய் அடுத்த ஊரில் பெரிய நாய்க்குட்டி கிடக்கு, அதையும் பயப்படாமல் தொட்டு பார்க்குறேன், என்னடா ஏதாவது சொன்னால், இதான் டச்சிங் ஸ்டோரி, டச் பண்ணல ரெண்டு இடவா, இது மாதிரி கடி மாதிரி இருக்கும், ஒரு சிலர் கோவம் தரும், அது ஒருக்கு இருக்கட்டும். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மகிழ்ச்சி, பெண்களுக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, புறணி அதுகளை மாதிரி, அதாவது 1000 ஆம்பளை சேர்ந்தா கூட ஒற்றுமையாக இருப்பாங்க, 2 பொம்பளை சேர்ந்தால் போதும், 3 குழப்பில் அந்த ஊரில், அப்போ அப்படி ஆம்பளை போய் இப்படி ஆம்பளைனா போச்சு, 4 பேர் அந்த இடத்துல அருவாளோடு கிளம்பி ஊர் ஆயிருவேன். பேசுங்க அப்படி பேசுங்க, இந்த இவன் சொல்கிற ஆரம்பிக்கிறான், நீ எஃப்எம்ல வேலை பார்த்தவளை கல்யாணம் பண்ணது நான் எனக்கே வச்சுக்கிட்ட ஆப்படா, ஏன் அவ்வாட்டுக்கு பெட்ரோல் 10 மணிக்கு அங்கே திரும்பி படுத்துட்டு, இன்றைய நிகழ்ச்சியாகவும் இத்துடன் முடிவடைகிறது, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி நாளை காலை 10 மணிக்குன்றான். ஏன்னா நானே எப்பவும் இங்கேயே நடத்த சொன்னேன், ஸ்டேஷனில் நடத்தினா இங்கேயும் வீட்டுக்கே வந்திருக்கேன், அதாவது பரவாயில்லம்மா நான் அந்த பயிர் சர்வீஸில் வேலை பார்த்தேன் கல்யாணம் பண்ணி, 10 நாளாக சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு, ஏன் சம்பளம் கொடுக்கலையா, சம்பளம் கொடுக்குறாங்க, வீடு அடுப்பத்தான் வந்து அமர்த்திடுறான் தண்ணியை வச்சு, ஏன்னா அவன் தொழில் அங்கே பண்ணதை ஒன்று இங்கேயுமா பண்ண சொன்னாங்க, தொழிலே கரெக்டாக இருப்பாங்க. அதே போல் கண்ட்ரேட்டை கல்யாணம் பண்ண சில வீட்டில் பாருங்களேன், இந்த குக்கர் விசில் ஊரம் காணாமல் போயிடும், அவன் அங்கே அடிக்கிறக்கு எடுத்துகிட்டு போயிருவாங்க, இந்த பங்கு தெரிவித்து ஒவ்வொரு. அப்புறம் அடுத்து 3வது ஒரு அம்மா, நீங்களாவது பரவாயில்லை கொத்தனாரை இருந்து கொத்தனார கல்யாணம் பண்ணி, அது சந்தோஷமான தானம்மா, அப்படியெல்லாம் சொல்லம்மா, அவன் என்ன தப்பு பண்ணாலும் பூசி மொழிகிறான், நான் தப்புனா வீடு கட்டி அடிக்கிறான், வீடு கட்டி அடிக்காமல் கழி போட்டுருப்பான், அவங்க அதில் ஒரு மகிழ்ச்சி. இப்படி ஒவ்வொரு ஆளுக்கு இளைஞருக்கு என்ன மகிழ்ச்சி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பூங்காவில் உட்காந்து மணிக்கணக்காக பேசுவாங்க, ஆனால் என்ன தப்பு தப்பாக பேசிடுவாங்க, இதான் பெரிய விஷயம், உட்காந்துட்டு மாலை இப்படி மங்கி பொழுது,
நிலவை பார்த்தாயா சப்புன்னு இருக்குச்சு, இன்னைக்கு அம்மா வாசடா அது முட்டைப்புண்ணு அங்கே எரிஞ்சுக்கிட்டு அதை போய் நிலவுண்டுக்கிட்டு. இப்போ நான் அந்த கதை ஒன்று கேட்டேனா, ஒரு பிள்ளை இப்போ இதோட நிற்குது, இப்போ பேக்கோட நிற்கிறேன், அந்த பிள்ளை பக்கத்தில் உட்காந்துருக்கு பஸ்ஸில். சரிப்பா வெயிட் பண்ணுறானே, வெயிட்டை தூக்கிட்டுக்கான்னு சொல்லி, மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்ட்டு இருக்கு. பொம்பளை பிள்ளை இங்கிலீஷில் பேசிடுச்சு, மரியாதைக்கு நம்மளும் பேச தப்பாக போயிடும். ஜூன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்ட்டு இருக்கான். ஒன்று என்ன வேணா என்ன செய்ய முடியும், ஒரு மாதம் மாதமாக சொல்லிக்கிட்டே வருவாங்க சொல்லி அது மாதம் அப்படின்ட்டு அப்படி வச்சுட்டேன். அது நிறையா விஷயம் நகைச்சுவை சொல்கிறதுனால நமக்கு என்ன நன்மைன்றதும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறணும். சொல்வாங்க, மண்ணில் உள்ள மனிதர்களை நீ சந்தோஷப்படுத்தினால் விண்ணில் உள்ள தேவர்கள் உங்களை சந்தோஷப்படுத்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நகைச்சுவை சொல்வது எப்படி ரத்த தானம் கண் தானம் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ, அது மாதிரி நகைச்சுவை தானமும் இன்னைக்கு உள்ள மனுஷனுக்கு தேவைப்படும்ன்றக்காக அதை எடுத்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று, வாழ்க்கைங்கிற ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி சொல்லுவாங்க கவிஞர்கள்லாம், அது லேசாக பிடிச்சோம்னா பறந்துடும், கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா கூட செத்து போயிடும். அப்போ ரொம்ப மென்மையாக மெதுவாக ரொம்ப நெறியாக பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி மன இறுக்கத்தை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு டானிக் அது காத்து அதை பண்ணுறது. அதில் பேசுகிற பல பேர் உலக ஒரு நாடகமேடின் வாங்க ஷேக்ஸ்பியர், எல்லாரும் காமெடி நடிகராக தான் இருக்கான். பேசுகிறோம் போகிறான், பார்த்துருக்கார் நாய் ஓடி இருக்கு, நாயை எரியறதுக்காக ஒரு கல்லை போய் எடுத்திருக்காரு, எடுக்க முடியல கல்லை, ஊருக்காரனை பூரா திட்டிருக்கான், என்னையா அது ஊர், நாயை அவுத்து விட்டுட்டு கல்லை கட்டி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. கல்லவை கட்டியாக ஓட முடியும், காரணம் அவன் சின்ன வயசுலேயே பேசுறது, வீட்டுக்கு வர்றவங்க ஒரு டீ குடிச்சிட்டு எதாச்சும் சண்டையில் துடிப்பிடுவாங்க பார்த்துக்கீங்களா, வீட்டுக்கு வந்து யாரோ ஓம் பையனா அச்சு அசப்பில் மூக்கு மூலியமாக ஒன்னே மாதிரியே இருக்கானே, ஏய் வந்தா வந்த டீ சாப்பிடு ஒன்னே காசு கட்டினா போ, பக்கத்து வீட்டு பிள்ளையெல்லாம் என் பேரை சொல்லி என் வீட்டில் குலவரத்தை உண்டு பண்ணிட்டு போயிடாதரா, குலக்கசல் உள்ளே போயிடுவாப்பு. இப்போ இவன் எதுவும் கேட்டாங்களா, இன்னொரு வீட்டுக்கு இன்னொருத்தன் போயிருக்கா, போயிட்டு அடடே என்ன நீங்கள் கருப்பாக இருக்கீங்க பையன் நல்லா சிவப்பாக இருக்கானே, அவங்க அம்மா மாதிரிங்க, ஓ அம்மா நல்லா கலக்கறா, சரி சரி நல்ல கொழுகுலன் இருக்கானுங்க, அவங்க அம்மா பார்த்தீங்களா நீங்கள், அவங்க அம்மா கொழுகுலன் இருப்பாங்க, அடடா பார்க்கவே ஆசை வாங்க வாங்க அடடா கூப்பிட்டோன்னு உடனே வரானே, அது அவங்க அம்மா மாதிரி தான், அதுக்காக நம்ம ஒழுங்கு தூண்டிக்கிட்டு முடியாது. காஷ்மீரில் நண்பர் என்ன செய்யார், தன்னுடைய 4 வயசு பிள்ளை கூப்பிட்டுக்கிட்டு 4 வயசு பையனை கன்னியாகுமரியில் ஒரு நண்பர் வீட்டில் விட்டார், இல்லை அங்கே தீவிரவாதிகமாக இருக்குது தீவிரவாதிகள் நடமாடுறாங்க, எனக்கு ஒரே பையன் ஏதாவது ஒன்று ஆகி போயிடும், ஒரு மாதம் கழிச்சு கூப்பிட்டுக்கிறேன் அப்படி விட்டு போனார். ரெண்டே நாளில் போன் மறுபடியும் இங்கே காஷ்மீருக்கு, டே வாடா அந்த பயலை கூப்பிட்டு போ, அதுக்கு அந்த தீவிரவாதியோட ரெண்டு பேரும் எங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிடு, அவங்க கேட்டு ஒரே தடவை சுடுவாங்க நாங்கள் செத்து போயிடுவோம், இவன் தினமும் எங்களை சுட்டுக்கிட்டு, ஏன்னா கே ஒன்று அவன் கேட்குறக்கலான்னு சொந்த பேஸ்ட்லேருந்து வெளியே தள்ளுன்டுவான், பேஸ்ட்டை ஃபுல்லாக வெளியே பிதுக்குன்னு பிதுக்கணும்னா மறுபடியும் உள்ளே தள்ளுன்டுவான், இது நம்ம செஞ்சு கட்ட முடியுமா அவனுக்கு, இத்தனை வேலையும் செய்கிறான்டா அப்படின்னு. அதில் அவங்களுக்கு பதில் சொல்லி பக்குமா அவரை சொல்லணும், டேய் அதை சொல்லுது அம்மா பையட்டை நல்லா படித்து நல்லா ஒழுக்கமாக இருந்து நல்ல ரேங்க் வாங்கினீங்கன்னா அப்பா உன்ட்ட சந்தோஷமாக தினம் ஒரு முத்தம் கொடுப்பாரு. அப்போ அவன் வேலைக்காரி எம்பிபிஎஸ் படிச்சிருக்கு, அதுக்கு மட்டும் இன்ஜினியர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, இவங்கிட்ட எல்லாத்தையும் மனசுலேயே வச்சிருக்கான், அவனுக்கு எப்போ தோணுதோ அப்போ வெளியே அவுட்டு விட்டுறது, அந்த நேரம் என்ன கலவரம் அவனுக்கு என்ன தெரியும் பாவம். ஆனால் பள்ளிக்கூடம் போகிறது மாதிரி அவனுக்கு ஒரு கொடுமையான விஷயம் எதுவும் இல்லை, காலையில் அழகழகாக இருப்பாங்க முகத்தை பார்த்தீங்கன்னா தொங்க வச்சுக்கிட்டு ஏதோ சென்ட்ரல் ஜெயிலுக்கு போகிற மாதிரி போவாங்க, அவ்வளோ குடுகுருமா அப்படியே, அது அந்த மணி அடிக்கிற வாட்ச்மேனா இவனுக்கு ஒரு சாகு வர மாட்டேன்தே அப்படின்னு சொல்லி, ஏன்னா 8 மணிக்கு அடிச்சிருவான், லேட்டாக போனால் கூட மட்டும் கூட சொல்லுவாங்க, அவ்வளோ கொடுமையாக போகிறது. பள்ளிக்கூடத்தில் உட்காந்தாலும் சயின்ஸ் வாத்தியர் வந்தார், மாணவர்களே நான் சொல்கிறதுக்கு அதே மாதிரி நீங்கள் ஒரு உதாரணம் சொன்னால் போதும், நாய் நன்றி உள்ளது ஆடு ருசி உள்ளது அப்படின்ட்டுருக்கான், ஆடு ருசி உள்ளது குரங்கு வாழ் உள்ளதுன்னு இதை நான் சொன்னேன், அந்த மிருகத்துடைய தன்மையை சொல்லணும், சரி இப்போ சொல்லுங்க, இப்போ பல்பை கண்டுபிடிச்சது எடிசன் அப்படியா சார், சரிங்க சார் நீ சொல்லணும்டா அப்படியா ஏன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, சரி அதே போல் ரேடியோவை கண்டுபிடிச்சது மார்க்கோனி, அதே போல் பரீட்சை எக்ஸாமை கண்டுபிடிச்சா யார் தெரியுமா, அவன் தானே சார் எனக்கு தெரியாமல் தெரியான், அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான் தான் உரிச்சு உப்பை தடவிட்டான், ஏன்னா அது அவனை கொடுமையான விஷயம் பறிச்சு எழுதும் போது குழப்பிடுவாங்க, அழகாக பிரித்து எழுதுவாங்க, தீபகற்பம் அப்படின்னு எழுதுனா தீபா கற்பம் அப்படின்னு பிரித்து எழுதுவாங்க, அந்த பிள்ளை பேர் கற்பமாக்கிறேன் அவன் வீட்டுக்கு வர மாட்டானா, வார்த்தையிலே கொண்டு போடு அது நடக்கும், ஏன்னா நாங்கள் படிக்கும்போது தமிழ்லேயே சில குழப்பி விடுவாங்க, எங்கெங்கே துணக்கால் போடக்கூடாது அங்கங்கே போடுவாங்க, கண்ணகி பாண்டியம்மன்னே சபையில் நின்றாள் அப்படின்றத மாற்றி எழுதுவாங்க, குன்னாகி மதவி புருஷன் கேவலன் சபையில் நொந்தாள் அப்படின்பான், என்னடா போட்டு வச்சிருக்காரு, ஆமாம் அதுக்கு விளக்கம் சொல்லுவான், மாதவி இருக்கு கண்ணை இருக்கும்போது அதுக்கு மாதவி தேடி போனேன் அதே அவனை கேவலன் போட்டேன், சபையில் போய் சந்தோஷமா இருந்தா நொந்தாள் போய் நொந்தாள் கையில் செம்பு அப்படின்னு சிலம்பு அது பாட்டுக்கு அது ஒருக்கும் பாராட்டி மார்க் போட்டுக்கிட்டே இருப்பாங்க வச்சிருப்பாங்க. அவர் வந்தார், உலகம் என்பது ஒரு நாடக மேடை நிறுத்துங்க, அப்புறம் ஆடியன்ஸில் எங்கே உட்காருவாங்க, பூராமி நாடகமாக இருந்தால் ஆடியன்ஸுக்கு உட்காந்து இல்லைப்பா, உலகம் என்பது நாடகம் ஷேக்ஸ்பியர் சொன்ன அப்போ நம்மளுக்கு அசின ஜோடியாக போடுங்க அப்படின்னு வாங்க, அதில் சேர்ந்து நடிக்கிறக்காக. இன்னொரு ஸ்கூலில் ஒரு இங்கிலீஷ் வார்த்தை இருந்தார், அவர் என்ன செய்வார், கேள்வி வைப்பார் பதில் சொன்னால் ஒரே அடி தான், ரத்தம் வர வரைக்கும் விட மாட்டார், போனால் ரொம்ப சிம்பிளாக கேட்டார் மனுஷன், நல்ல மனுஷன், ஏபிசிடி எத்தனை எழுத்துட்டார் கரெக்டாக சொல்லணுன்றக்கா கொஞ்சம் குறுகுறுன்னு யோசிச்சு வேர்த்து விறுவிறுத்து 86 அப்படின்னா, ஒரே அடி தான் வழக்கு போல வெளியே வந்தேன், வெளியே வந்தோடனே இவன் நடுங்கிட்டு இருக்கேன், அடுத்து உள்ளே போகிறேன் என்னடா கேட்டார்,
ஏபிசிடி எத்தனை எழுத்துன்னு கேட்டார். நீ என்ன சொன்ன? 86 சொன்னேன். அடிச்சுட்டாரா? விட்டாப்பில் 26. 86 சொன்ன எனக்கு இத்தனை அடி, நீ 26 குறைச்சிடுற, ஒன்று கொல்ல போறாரா, ஒழுங்கா போ அப்படின்னு. குறைக்க குறைக்க அடி வெளுத்து வெளுத்து வாங்க வாங்கிக்கோன்னு சொல்லி எப்படி ஆறுதல் பண்ணி அனுப்பிடான் பாருங்க. அவனும் போய் எனக்கு சொல்லி அடி வாங்கிக்கிட்டு தானே பாவம். அது குடும்பத்தில் என்ன மகிழ்ச்சி அப்படிவோம் நம்ம அடிக்கடி. குடும்பம் குடு இன்பம் அப்படிவாங்க. இன்னைக்கு எல்லாரும் குடு துன்பம் ஆகிப்போச்சு. எங்கே பாரு, ஒரு ஆள் ஒரு அம்மா ரொம்ப கோவத்தோடு சொல்லிச்சு, இந்த ரயில்வேல டிடியா வேலை பார்க்குறவனை கல்யாணம்னு பெருங்கொடுமடி. ஏன்னா ஃபஸ்ட் நைட் என்னைக்கே உள்ள பெட்ரோல் வந்துட்டு இந்த பெர்த்து கன்ஃபார்ம் தானே அப்படின்றாங்க. அப்புறம் நான் அதுக்கு வேற வேண்டாம் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அவன் பெர்த்தில் இது ஒரு கன்ஃபார்ம். அவனுக்கு அந்த தொழில் கண்டெக்டர் கல்யாணம் பண்ண வேணாஞ்சிருக்கேன். ஆசையாக வந்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிருக்கான். என்னங்க ரொம்ப எதிர்பார்த்தேன், ஒரு முத்தத்தோட மீதி அப்புறம் வந்தாரேன். அவன் சில்லற கொடுக்குற மாதிரியே அதுக்குமா மீதி. இதில் என்ன ஒரு நல்ல விஷயத்தை நாகரிகமாக செஞ்சுட்டு போக முடியும்? நடக்காது. இன்னொரு ஆள், நீ என்னம்மா உனக்கு என்ன பிரச்சனை இல்லை, டாக்டர் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பேன். ஒரு வாரத்து பேச விட மாட்டேன்றான். நீ வாயை திறந்தாலும் வாயில் தெர்மாமீட்டர் வச்சிருக்கான். நான் ஆண்டு கவிக்கிட்டு உட்காந்துருக்க முடியாது. அந்த தொழில் அவனுக்கு அப்படி நடக்கும். இதில் பெண்களோட ஆடம்பரத்தையும் சொல்லியானும் டாக்டர் போய் இந்த அம்மா சொல்லியிருக்கு, எங்கள் வீட்டுக்கார் நைட்டெல்லாம் ஏதோ தூக்கத்தில் உளர்றாரு டாக்டர். மருந்து கொடுத்த உடனே நிறுத்திடுவோம்மா? வேணாம் டாக்டர், உளர்ற தெளிவாக உளர்ற மாதிரி சொல்லுங்கள். எனக்கு வார்த்தை புரிய ஆராய்ச்சி தொடர்புக்கான கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி ஒரு டெக்னிக்கல். நைட்டு பேய் வந்துச்சுங்க எங்கள் வீட்டுக்கு, சலக்கு சலக்குன்னு. அப்படியே மனைவி குட்டு குட்டுன்னு ஓடியாந்து கட்டி பிடிச்சி என்ன செஞ்சாங்க, அதே மாதிரி கொலுசு வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. பேய் கொலுசை கூட கேட்குறாங்கன்னா அப்புறம் ஆடம்பரத்தை என்ன சொல்ல முடியும்? ஆனால் பக்குவமாக சொல்லிடுவாங்க சில இடத்துல பக்குவமாக. அதாவது சௌரி முடி செஞ்சு வச்சுருக்கேன் வீட்டுக்காரிக்காக, அவனா ஆசையா இங்கே உனக்கா நானே என் சொந்த உழைப்பில் சௌரி முடி செஞ்சி. அப்படியா சந்தோஷமுங்க, எம்மளை இவ்வளோ அன்பா. எப்படி சௌரி முடி செஞ்சீங்க? தினம் நீ சாப்பாடு ஓட்டையில் அதுலேருந்து முடிய ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்து வச்சு சௌரி முடி செய்கிற அளவுக்கு முடி. இப்படி பக்குவமாக சொல்லிடணும். இப்போ கோவப்பட்டு சாப்பாடு ஏதாவது ஒன்றா கோவப்பட்டுருவாங்க. அது மென்மையாக சொல்லுவாங்க. சில வீட்டில் பார்த்துருக்கீங்களா, சாப்பாடு போட்டோடனே முடி எடுத்திருக்கேன் இலையிலேருந்து. உடனே சொன்னோம், எடி முடி எடுக்கணும் கோவப்பட்டுருவான்னு சொல்லி. இந்த முடி இலையிலிருந்தாலும் அழகு, உன் தலையிலிருந்தாலும் அழகு அப்படின்ட்டுருக்கேன். அந்த மாதிரி வைக்கப்பட்டு இப்படி பக்கமாக சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி குடும்பத்தில் மென்மை அதிகரிக்க இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறது. நிறைவு பதில் நம்ம செய்தி சொல்கிறது எப்போ வழக்கம் போல. அசோகர் தன்னுடைய அமைச்சவரையில் ஒரு ஆளை கூப்பிட்டார். கூப்பிட்டு, மூணு சிரங்கள் கொண்டு வா உங்கள் சபையிலிருந்து எனக்கு இன்னைக்குள்ள அப்படின்ட்டார். மூணு தலைகள் அப்படி சொல்லிடுவேன், அப்படி ஈஸியாக தமிழில் சொன்னால் தான் புரியும். மூணு தலைகள் அதிகாது. என்ன அது? ஒரு புளித்தலை, ஒரு ஆட்டுத்தலை, ஒரு மனுஷன் தலை. ஆட்டுத்தலை ஈஸியாக கிடச்சிருச்சு. புளித்தலை வந்து காட்டுக்குள்ளே தான் போகணும்னு சொல்லி அதுவும் ஒரு முயற்சி பண்ணி வேட்டையாடி ஒரு புளித்தலையை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தான் முக்கியமானது, மனுஷத்தலை எங்கேயும் கிடைக்கலங்க அப்படின்ட்டு அதுக்கும் போராடி ஒரு வழியாக சுடுகாட்டில் போய் அதையும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டான் ஐயா அப்படின்னு அரசர் சொன்னார். அசோகர் மறுபடியும் சந்தையில் போய் வித்துட்டு வாங்க அப்படின்னாரு. வழக்கம் போல் கிளம்பிட்டாங்க. போய் வச்சுருக்கேன் அவங்கள ஆட்டுத்தலை உடனே வித்துருச்சு. ஏன்னா அவங்க சாப்பாடு வைக்கிறதுக்கு அது தயாராக போயிரு எப்போ ரெகுலராக. புளித்தலை அவ்வளோ போகல. அதுலேயும் ஒரு சிலர் இந்த வீட்டில் ஆபரணத்துக்காக வைக்கிறக்காக அதை வாங்கிட்டு போய் பாம் பண்ணி வைக்கிறக்காக கொண்டு போயிட்டேன். இந்த மனுஷ தலை பார்த்துன்னா அறுவருப்ப பக்கத்தில் வரையும் பயந்துட்டாங்க. ஐயோ அப்படின்னு வேணாம், அங்கே கொஞ்சம் தள்ளி வைங்க பயமாக இருக்கு அப்படின்னு கொண்டு வந்து ஐயா அதை வாங்க மாட்டேன்ட்டாங்க. சரி ஓசியாக விற்றுட்டுவா, மறுபடியும் ஓசியாக கொண்டு, ஓசி இலவசம் இலவசம். அப்போ யாரும் பக்கத்தில் வருவான்னா அறுவருப்பா ஓடிட்டான். ஐயா ஓசியாக கொடுத்தா கூட வாங்க மாட்டேங்கிறாங்க பார்த்துக்கிட்டீங்களா. இன்னிலாம் எனக்கு கை தட்டுறீங்க, வணங்குறீங்க, கும்பிட்றீங்க. உடம்புல உயிர் இருக்கும் தட்டிக்கிட்டான் தலைக்கு மரியாதை. அதனால் தலை இருக்கும்போது பிறர் வணங்கி தாழ்ந்து பொருள் ஒன்றும் தப்பு கிடையாது. அதெல்லாம் உயிர் இருக்க தட்டிக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க அப்படின்றத அந்த விஷயம் சொல்லுவார். அப்போ தலைக்கு ஒரு மரியாதை தலை வணங்கும் போது, இந்த கைக்கு என்ன அழகு? கை எப்போ அழகு போகிறோம் அப்படின்னா கையில் பிரேஸ்லெட்டு போடுறதோ மோதிரம் போடுறதோ கைக்கு அழகு கிடையாது. உன்ட்ட வந்து ஒருத்தர் இல்லை ஐயா தர்மமனுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன உதவி அவனுக்கு அப்படி கொடுக்கும்போது இந்த கைக்கு அழகு அப்படிவாங்க. உதட்டுக்கு லிப்ஸ்டிக் போடுறது அழகு கிடையாது. ஒருத்தர் ரொம்ப துக்கத்தில் இருக்கணும் தோலை தட்டி அன்பாக கருணையாக ஒரு வார்த்தை சொன்னோம்னா உதட்டிலேருந்து உதிக்கும் போது அந்த உதட்டு கழக பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கவலையாக உள்ளவங்களுக்கு ஏதோ ஒரு நகைச்சியோ ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொடுத்தாலே நம்மளுக்கு ஒரு முழு திருப்தி. அந்த மாதிரி நல்ல சந்தோஷத்தை நாள்தோறும் வழங்குகிற அன்பான சன் தொலைக்காட்சிக்கும் அன்பான இயக்கருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் அசத்தல் மன்னருக்கும் எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லி உங்களுக்கு விடுகிறது. நன்றி வணக்கம். வெல்டன் வெல்டன் மட்டும் நீங்கள் சொன்ன ஜோக்ஸும் சரி எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஜோக்ஸும் சொல்லுவார் கருத்தும் சொல்லுவார். அவர் சொல்கிற ஜோக்ஸ் பெரிய ஃபிலாசபி மாதிரி இருக்கும், அவர் சொல்கிற கருத்து பயங்கர ஜோக்காக இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் சொல்கிற ஜோக்கு உண்மையாகவே சிரிக்க முடியா இருக்கு, நீங்கள் சொல்கிற கருத்து உண்மையாகவே சிந்திக்க முடியா இருக்கு. வெல்டர் சார் சண்முகசுந்தரம் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. இப்போது உங்கள் குரலை எல்லோரும் மிமிக்ரி பண்ணுறாங்க. அந்த குரலை உங்களுக்கு கவர்ந்துருக்கிற அளவுக்கு நான் ஆண்டவருடைய படைப்பு அவ்வளோதான். இப்போ ஒரு சிங்கர் பார்த்தீங்கன்னாக்கா எது ஒரு பாடகர் பார்த்தீங்கன்னா அவங்க ஐஸ் வாட்டர் குடிக்க மாட்டாங்க, குரல் கெட்டு போய்டும்னு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பீரமான குரலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன குடிக்கிறீங்க? தண்ணி தான். ஆ என்ன எதிர்பார்த்தேனோ கரெக்டாக சொல்லிட்டீங்க.
அதே மாதிரி நானும் உங்களை மாதிரியே தண்ணி அடிச்சு கணீர் குரலுக்கு ஆள் ஆயிடுவேன். ஆமாம், தண்ணியோடைய பிராண்ட் என்ன கரெக்டாக சொல்லுங்க? அது பிஸ்லரி வாட்டர். என்ன ஏன் இப்படி தண்ணி தெளிச்சு விட்டீங்க? நான் எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்போட இருந்தேன். ரொம்ப நன்றி முத்து, எவ்வளோ கருத்துக்களை நீங்கள் பேச வச்சிங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.